ஹாய் ஐ ஹாவ் வெல்கம் டு காடேவோ. ஸோ இப்போ வரப்போகிற சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் நம்ம அடுத்து கவர் பண்ண போகிற ஒரு பிளேலிஸ்டாக சீரீஸாக என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஆமாம், இதில் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ எனிவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன டெஃபினேஷன் டைம். ஸோ புக் டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா அ டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் அ வே ஆஃப் ஆர்கனைசிங் த டேட்டா so that it can be used efficiently. Okay, so idha break down pannalam. So data structure abingiradhu oru data irukku, and the data-va organize pandradhukana oru murai appdi solran illaya. Okay, adu organize panna namukku enna kedaikudhu, efficient-a and the data-va use panna mudiyudhu. Idhu dhaan andha kuduthirukka definition-kana translation, of course. Okay, so idhukku artham enna, idha vandha nam ipo paakalam. So ipo let us say இந்த மக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மக்கில் என்ன வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி இதில் நம்மளால் தண்ணி எடுத்து ஊற்ற முடியும். பை த வே, இன்ட்ரடியூஸ் பண்ண மாறேன், திஸ் இஸ் மிஸ்டர் பக்கி. ஸோ இவரும் நம்மளோட சேர்ந்து டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறது. இப்போ இவர்கிட்ட இருந்து கண்ணாடி வாங்கி. ஸோ இப்போ ஸோ இந்த மக்கில் அஃப்கோர்ஸ் நம்மளால் தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இந்த தண்ணியை வந்து நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ஊற்ற முடியுது, திரும்ப எடுத்து குடிக்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை எடுத்து தூர ஊற்ற முடியும், பட் கீழே தண்ணி ஆயிரும். ஸோ அதை நான் பண்ணாமல் இருக்கேன். ஸோ எசென்ஷியலி இந்த மக்கை அதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இதே இது இந்த மக்கை அம்மே இந்த கியூப்ஸ் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணலாமா? இல்லையே போல. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் இதுலேருந்து அப்படின்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ஆர் திங்கை ஸ்டோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதை ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரை சூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதே இது தண்ணி ஊற்றுறோம் நினச்சப்ப நம்மளால் இந்த மக்கில் வந்து அதை ஸ்டோர் பண்ண முடிஞ்சுது. பட் அட் தி சேம் டைம் கியூப் அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப முடியல, இடியுது இல்லையா? இதை தான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேசிக் கான்செப்டாக சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன வகையான டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பொறுத்து ஒரு சூட்டபிள் கண்டெய்னரை சூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்படின்னா தான் அதுக்குள்ளே இருக்க டேட்டாவை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணால் இந்த கேஸில் இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இல்லை அதில் என்ன நம்மளுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து தேடி எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறத சொல்கிறோம். ஸோ எசென்ஷியலி நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணதுக்கு அந்த கண்டெய்னர் ஏதுவான கண்டெய்னராக இருக்கும். இதை தான் அந்த கண்டெய்னர் தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு நம்ம டைப் ஆஃப் டேட்டாவை பொறுத்தும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த சூட்டபிள் டேட்டாக்கு அதை யூஸ் பண்ணுறோம், அது எதுக்கு ஸ்பெஷலைஸாக இருக்குது, எந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுல அது ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது, அண்ட் இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம வந்து அதை எப்படி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து கோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்து இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து டைப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லிட்டு பேசிக்காக ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ப்ரிமிட்டிவ்னால் ஆப்வியஸ்லி அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா, ஆதி காலத்தில் இருக்கிறதுலேருந்து அதே ஆதி காலம் தான். நம்ம ஆதி காலத்துலேயே க்ரியேட் பண்ண ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் இதெல்லாம் தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ சரி ஓகே, அந்த தொல்காப்பிய காலத்தில் அந்த மாதிரி சொல்லுங்கள், அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து க்ரியேட் பண்ண முதல்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ் தான் வந்து நம்மளோட இன்ஃப்ளோட் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, நான் ப்ரிமிட்டிவ்னால் இதை தவிர நம்ம இப்போ படிக்க போகிறோம் இல்லையா, இதெல்லாம் தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாம் படிக்க போகிறாங்கிறதுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிறது ஸ்டார்டிங்கில் வந்து நான் ப்ரிமிட்டிவில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் டைப்ஸான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டே வித் மீ. ஸோ லீனியர், நான் லீனியர்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. லீனியரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்,
ஃபியூஸ், லிங்க்லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து நம்ம லீனியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே சொல்லணும். ஸோ அப்போ நான் லீனியர் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நான் லீனியர் ஆப்வியஸ்லி அது பேர்லேயே இருக்கிற மாதிரி தான், அடுத்தடுத்து ஸ்டோராக இருக்காது, அதுக்கு பதிலாக ஹையரார்கி கிளாஸ் ஸ்டோராக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு கீழே ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதில் வந்து ட்ரீஸ், கிராஃப்ஸ், இந்த ட்ரீஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. அந்த நிறைய வகைகள் எல்லாம் ரெட், பிளாக் ட்ரீஸ், ஸ்கியூ ட்ரீஸ், நம்மளோட பைனரி சர்ச் ட்ரீஸ், இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் இன் டீட்டெயில் நம்ம இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான ரோட் மேப். ஸோ இப்போ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாம், அதுதான் ஸ்டாக்ஸ் இன் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸில் நான் ஸ்டாக்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை. மிஸ்டர் பக்கி ஹியர் வாண்ட்ஸ் யூ டு சப்ஸ்கிரைப். எனக்கு வேணாம், அவர் தான் வேணும், அவர்கிட்ட இந்த பார் கூட ஸ்போர்ட்டு ஜாலியாக கூலா பார்த்தீங்களா, கூல் தண்ணி கூட வச்சுருக்காரு, எனக்கு வேணாம் பார்க்க பண்ணிங்களா. ஓகே, பை பை.